நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேளாங்கண்ணி சிவன் கீழவீதி பகுதியை சேர்ந்தவர்தான் அரவிந்த் குமார் சிவநந்தினி. இவர்கள் இருவருமே கடந்த 3 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். பெண் வீட்டில் எதிர்ப்பு எழுந்ததால் இருவரும் வெளியூருக்கு சென்று கோவிலில் திருமணமும் செய்துள்ளனர். இந்நிலையில்தான் மகளை காணவில்லை என கடந்த 11ஆம் தேதியன்று வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் பெண் வீட்டார் புகாரும் அளித்தனர். புகாரை பற்றி அறிந்த காதல் ஜோடிகள் கடந்த 19ஆம் தேதியன்று வேளாங்கண்ணி காவல் நிலையத்திற்கு வந்துள்ளனர். அப்போது காவல் நிலையத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அரவிந்தை பெண் வீட்டார் மிரட்டியதோடு தாலியை கரட்டி வீசி இந்த திருமணம் செல்லாது என பெண்ணையும் அழைத்துச் சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அரவிந்த் குமார் காதலியை பிரிந்த சோகத்தில் மனமுடிந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். விரைந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதனிடையே வேளாங்கண்ணி காவல் நிலைய வாசலில் தாலி கிடக்கும் காட்சிகள், அரவிந்த் குமார் சிவநந்தினி ஆகியோர் கோவிலில் திருமணம் செய்தபோது எடுத்த புகைப்படங்கள், இரத்தத்தால் எழுதப்பட்ட காதல் கடிதங்கள் ஆகியவை சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளன.